me into the deep in the midst of the seas, and the floods compassed him about. All thy billows and thy waves passed over me. Then I said, I am cast out of thy sight, yet I will look again toward thy holy temple. The waters compassed me about, even to the soul. The depth closed me round about. The weeds are wrapped about my head. I went down to the bottoms of the mountains. The earth was with her bases was about me forever. Yet hast thou brought my life from the corruption, O Lord, my God. Then my soul fainted within me. I remembered the Lord, and my prayers came into thee, into the thine holy temple. They went that observe lying vanities, forsake their own mercy. But I will sacrifice unto thee with the voice of thanksgiving. I will pay that I have vowed. Salvation is of the Lord. And the Lord spake into the fish, and it vomited out Jonah upon the dry land. கடைசியில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையில் கக்கியது. எப்படி? உயிருடன். எத்தனை நாள் கழித்து? 3 பகல் 3 இரவுகள், 3 days and 3 nights. அடுத்து என்ன நடந்தது? அதிகாரம் 3 யோனா இரண்டாவது முறையாக கர்த்தரின் வார்த்தை உண்டாகி நினிவேவுக்கு போய் தான் கற்பித்தபடி செய்ய சொல்கிறார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேவுக்கு போனார். நினிவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாளில் இந்த நகரம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். உடனே நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறி பெரியோர் முதல் சிறியோர் வரை இறைவனிட்ட ஆணைப்படி கந்தல் ஆடை உடுத்தி உபவாசம் இருந்தனர். இச்செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டியது. உடனே அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன்னுடைய உடைகளை நீக்கி அவனும் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிவாராதிருக்கும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு கந்தலாடையினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்தேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இனி அதிகாரம் 4 பாருங்கள். யோனோவுக்கு அது மிகவும் வெசனமாய் இருந்தது. அந்த நகரம் அழியாதிருந்தது யோனா நபிக்கு வெசனமாய் போய்விட்டதாம். அவர் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இனி இதனின் நிமித்தம் தானே நான் முன்னமே தர்வீசுக்கு ஓடிப்போனேன். நீ இரக்க மனமும் உருகும்படியும் நீ கூடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எச்சரிக்கையாயிருக்கிறது நல்லதோ என்றார். நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். யோனாவின் தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உரித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரணபார்த்தி பரித்தியமும் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதாபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனா என்றார். இதோடு இந்த அதிகாரம் முடிகிறது. இந்த யோனா நபி கதையை பற்றி பைபிள் இவ்வளவே கூறுகிறது. இந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப கூர்ந்து கேளுங்கள்.
அதன் பின் அந்த ஜோனா நபி சந்தோஷப்பட்டாரா? இல்லை. காரணம், தன் பொருட்டு 120,000 மக்களுக்கும் 3 நாள் பிரயாண விஸ்தாரம் உள்ள நகரமே காப்பாற்றப்பட்டதே. அது மட்டுமா, மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஆடுகளும் பைபிளை பாருங்கள், மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் காப்பாற்றப்பட்டனவாம். மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும். கடவுள் கிருபை செய்தது, யோனாவுக்கு விசனமாய் போயிற்று. கடும் கோபம் வருகிறது. அதிகாரம் 4:1 பகுதியை பாருங்கள். மக்கள் அழிவுறுவதில் அம்மகானுக்கு என்ன அல்ப ஆசை! உடனே சின்ன குழந்தைகள் கோபித்தது போல் இவரும் கோபித்துக் கொண்டாராம். உடனே ஆண்டவனுக்கே அறிவுரை சொல்லுகிறார். இதோ பைபிளின் வாக்கியம் 4:2-3 வருகிறதை கேளுங்கள். யோனாவுக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இப்படித்தான் நீ செய்வாய் என்று நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்றேன். நீ கர்த்தர், நீ ஏன் எரிச்சலாயிருக்கிறது, நல்லதா உனக்கு என்றாராம். ஆனாலும் அவர் சொல்லுகிறாராம், நான் மறித்து போவதே நல்லது என்று. இதுதான் யோனா என்னும் தலைப்பில் உள்ள 4 அத்தியாயத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? கடவுள் தனக்கு விரோதியான ஜனங்களாக இருந்தாலும் மனம் திரும்பினவர்களை மன்னிக்கிறார். அப்பேற்பட்டவர் தமக்கு உகந்தவரான இயேசுவை கொடூரமான முறையில் மரணத்துக்கு ஆளாக்கி இருக்க முடியாது. அதுவும் தன்னை பற்றி விளம்ப வந்த, தன்னால் அனுப்பப்பட்ட தனக்கு உகந்த மகனை, மகானை, தனது தூதுவரை, தனது தீர்க்கதரிசியை, தந்தையில்லாமலே பிறக்க பண்ணப்பட்டவரை கேவலம் இறைவனால் சபிக்கப்பட்டவர்களோடு தூக்கிலா போடுவார். இயேசுநாதர் சொன்னது என்ன? ஜோனாவை போல். ஏன் சொன்னார்? மக்கள் அவரிடம் ஒரு அடையாளம், சைன் கேட்டனர், ஒரு அடையாளம் கேட்டனர். அதற்கு அவர், ஜோனாவை போல் 3 இரவு 3 பகல் இருப்பேன் பூமியின் இருதயத்தில் என்றார். மக்கள் அடையாளம் கேட்டதன் அவசியம் என்ன? அவர்தான் செத்தவனை எழுப்பினார், செவிடனுக்கு செவியும் குருடனுக்கு விழியும் குஷ்டனுக்கு நிவாரணம், பேய்பிசாசுகளை துரத்தி பன்றிகளுக்குள் செல்ல வைத்தார், நீர் மேல் நடந்தார், இவ்வளவு செய்திருக்கிறாரே. 5,000-4,000 மக்கள் கூடிய போது உடனே உணவுகளை உற்பத்தி செய்தார். இனியும் என்ன அடையாளத்தை அவர்கள் கேட்டனர்? அடையாளங்கள் எதற்கு? புரியாத போது புரிந்து கொள்ள ஒரு எளிதான உதாரணம் அல்லது அடையாளம், அதற்கு பெயர் தான் அடையாளம். அதுதான் இயேசு சொன்னார், ஜோனா போல் மீன் வயிற்றில், ஜோனா மீன் வயிற்றில் இருந்தது போல் நானும் என்றார். என்ன அர்த்தம்? ஜோனா எப்படி மீன் வயிற்றில் இருந்தார்? உயிரோடு பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தார். அப்படியானால் இயேசுநாதர் எப்படி பூமியின் இறுதியத்தில் இருந்திருக்க வேண்டும்? உயிருடன் என்பது 2 2 கூட்டினால் 4 தானே வர வேண்டும். பூஜ்யமா வரும், மீன் கேட்டால் பாம்பா வரும். ஆக இயேசுநாதரின் வாக்கியப்படி ஜோனா போல் அவரும் பூமியில் செத்து புதைக்கப்படவில்லை. இதை சாடை மொழியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உடைத்து சொன்னால் அந்த பொறாமைக்காரர்கள் யூதர்கள் உஷாராகி விடுவர். எனவே ஜோனா போல் இயேசுநாதர் 3 நாளும் உயிருடன் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். ஆக குர்ஆனின் கூற்று நெய்யே. இதோ இவர்கள் குறித்து குர்ஆனின் இன்னொரு குரலை கேளுங்கள். 16:16 மற்றும் 2:79. تالله لقد أرسلنا إلى أمم من قبلك وزين لهم الشيطان وأعمالهم فهو وليهم اليوم ولهم عذاب أليم فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. இங்கே அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை இஸ்லாமிய உலகம் நீண்ட நெடுநாளாக எழுப்பி வருகிறது. ஆனால் இதுவரை எந்த போப்பாண்டவராவது பதிலளித்தார்களா? பதிலளிக்க அக்கறைப்பட்டார்களா? இல்லை. ஏன்? ஏன் பதில் இல்லை? காரணம், பதிலே இல்லை. பதில் இல்லை அவர்களிடம். ஆமாம், அதற்கு பதிலே இல்லை. ஏன் பதில் இல்லை? எங்களுடைய கேள்வி இதுதான். இஸ் ஜீசஸ் காட்? இயேசுநாதர், இயேசுநாதரே கடவுள் என்று கிறிஸ்துவர்கள் பெரும்பாலும் எல்லா சுவத்திலும், நோ மேட்டர் வாட் கண்ட்ரி இட் இஸ், எல்லா நாடுகளிலும் லார்ட் ஜீசஸ், காட் ஜீசஸ் என்று எழுதியிருப்பதை காணலாம். சரி, அவர்களது வாதப்படியே அவர் கடவுளானால், இறைவனானால், இறைவன் மரணமடைந்தாரா? அதுவும் சிந்தும் குருதியுடன் சிரமப்பட்டு சிலுவையில். இறைவன் நித்தியமானவன் ஆயிற்றே, அப்படிப்பட்ட இறைவனுக்கு மரணம் உண்டா? அவன் மறித்த போது இந்த உலகம் கோள்கள், அதுவும் 6 நாள் படைத்து 7வது நாள் ஓய்வெடுத்த கடவுளே ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கலப்படைய படைத்த உலகம், கடவுள் மறித்த போது 3 நாள் பூமியின் இறுதியத்தில் செத்து இருந்த போது உலகம் கோள்கள் எண்ணிலடங்கா விண்மீன்கள் வானங்கள் மனிதன் மற்றும் ஜீவராசிகளை யார் கவனித்தது?
அவரிடத்தில் யார் லீவ் டியூட்டி போட்டது, சப்ஸ்டியூட் போட்டாரா? ஆண்டவனின் ஆணைப்படி அன்று அணுவெல்லாம் அசையும் உலகத்தை யார் கவனித்தது?